சாதுர்மாசிய சத்சங்கமம் சீசன் 3 ஆச்சாரிய வைபவம் ஒளிப்புத்தக வடிவில் ஸ்ரீ அகோபில மட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களின் வைபவம் குறித்து ஸ்ரீ புருசை சுவாமி எழுதி ஸ்ரீ நிருசிம்ம பிரியாவில் வெளியான இந்த புத்தகத்தை குரல் பதிவு செய்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒளிப்புத்தகமாக வழங்குவோர் சரண் சேவகர்கள். இந்த ஒளிப்புத்தகத்தை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் ஆங்கிலத்திலும் கேட்டு மகிழலாம். ஸ்ரீரங்கேஷயதீந்துனா கருணையா சௌஸ்யாதிரி பிரேக்ஷிதம் க்யாத ஸ்ரீநரசிம்ஹகாரஜமுனேட் பாதாம்புஜேந்திந்திரம் தாந்தி க்ஷாந்திரயாதிபிஷ்வபகுணைஹி பாந்தம் புதாக்ரேசரம் ஸ்ரீமத்ரங்க ஷடாரி யோகி நிருபதிம் ஸ்ரேயோ நிதிம் சம்ஸ்ரயே. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சிம்ஹ திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நம. இஞ்சிமேடு ஸ்ரீமதி ரயசிங்கருடைய வைபவம் இனி நம்மால் அனுபவிக்க இருக்கிறது. அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே என்னும்படியாக இந்த அழகேசிங்கருடைய பிரபாவத்தை பேசுவதே நமக்கெல்லாம் பாக்கியம். ஸ்ரீ சன்னதியில் எழுந்துகள் இருக்கக்கூடியதான அத்தனை பட்டம் அழகேசிங்கருடையதான பிரபாவமே அத்தியாச்சரியமானது. சாட்சாத் ஸ்ரீ நிருசிம்மனுக்கு எத்தகையதொரு பிரபாவமோ அதே பிரபாவம் தான் அந்த அழகேசிங்கர்களுக்கும். அப்பேற்பட்டதான மகாத்மியம் பெற்றவர்களான இந்த அழகேசிங்கர்களுக்குள்ளே இப்ப இந்த சமீபத்தில், அதாவது இந்த நூற்றாண்டில், இன்னைக்கு ஸ்ரீ சன்னதியின் பெருமைதனை திக்கட்டும் புகழ் பரப்பக்கூடியவர்களாக விளங்கக்கூடிய மகனியர்கள் எத்தனை பேர் உண்டோ அவர்கள் எல்லோருக்குமே இஞ்சிமேடு ஸ்ரீ அழகேசிங்கருடைய சம்பந்தம் என்பது உண்டு. ஸ்ரீபாஷ்யகாரர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை சம்பிரதாய பிரச்சாரத்திற்காக பிரவச்சனத்திற்காக ஏற்படுத்தினார். 74 சிம்ஹாசனாதிபதிகள் பாஷ்யகாரராலே ஏற்படுத்தப்பட்டனர். அதே மாதிரி இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகேசிங்கருடைய சிஷ்யவர்க்கங்கள் சாட்சாத் அவருடைய திருவடி வாரத்திலேயே காலக்ஷேபம் செய்தவர்கள் 74 பேர். அஸ்மதாச்சாரியனான ஸ்ரீ உவே புருசை சுவாமி உட்பட இஞ்சிமேடேசிங்கருடைய திருவடியில காலக்ஷேபம் செய்தவர் புருசை சுவாமி. அந்த புருசை சுவாமியுடையதான திருவடி வாரத்தில் சாட்சாத்தா அந்தேவாசியா இருந்து காலக்ஷேபம் பண்ணின பெருமை அடியன போன்றவர்களுக்கு உண்டு. அப்ப இஞ்சிமேடு ஸ்ரீ அழகேசிங்கர் சாட்சாத் பிராச்சாரியன். அதே மாதிரி 44, 45 இரண்டு பட்டம் ஸ்ரீ அழகேசிங்கர்களும் இஞ்சிமேடு ஸ்ரீ அழகேசிங்கருடைய சாட்சாத் சம்பந்தத்தை பெற்றவர்கள். பல ஆவர்த்திகள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபங்கள் சாதித்தும் உத்தமமான மாலோல வித்வத் சபை என்பதாக ஸ்ரீபாஷ்ய வாக்கியார்த்தங்கள் சொல்வதற்காகவே மகான்கள் எழுந்தருளி பிரம்ம வித்யா விசாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த அழகேசிங்கருடைய திருவுள்ளத்தின்படியாக மாலோல வித்வத் சபை ஏற்படுத்தப்பட்டது. முக்கூர் ஸ்ரீமத் அழகேசிங்கர் இவருடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது ஜிதகர்ணஸ்டானாத்யா என்று சாதிக்கிறார். கர்ணனை காட்டிலும் மிஞ்சிய கொடையாளி என்று சாதிக்கிறார். கர்ணனை காட்டிலும் மிஞ்சிய கொடையாளி என்றால் என்ன பொருள் என்றால், கர்ணனிடத்தில் தானம் பெற வருபவர்கள் அந்த தானம் பெற்றதான தனத்திலிருந்தே தங்களுடைய போக்குவரத்து செலவுகளை செய்து கொள்வார்களாம். ஆனால் இஞ்சிமேடு ஸ்ரீ அழகேசிங்கர் மாலோல வித்வத் சபையில் கலந்து கொள்ளும் பண்டிதர்களுக்கு சம்பாவனை போக்குவரத்து செலவு என்பதாக தனியாகவும் அனுகிரகிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சம்பாவனையை காட்டிலும் அந்த போக்குவரத்து செலவு சில சமயம் அதிகமாக இருந்தாலும் அதுவும் அழகேசிங்கரால் அனுகிரகிக்கப்படும் என்பது அர்த்தம். இப்படியெல்லாம் பல பெருமைகள் உண்டு. இன்று திருவள்ளூர் ஹிருத்தாபனாசினி புஷ்கரணியின் தெற்கு குளக்கரையில் இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகேசிங்கர் தன்னுடைய பிருந்தாவனத்தில்
நமக்கெல்லாம் கேட்டதை அளிக்கும் கற்பக விருட்சமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பெயர்பட்டதான மகானுடைய வைபவத்தை இனி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முக்கிய நிகழ்வுகளான சமாஸ்ரயணம் மற்றும் சரணாகதி குறித்து சந்தேகங்கள் உள்ளனவா? பாஞ்சஜன்யம் ட்ரஸ்ட் மற்றும் சரண் வழங்கும் வந்தே வத்ஸ விபூஷணம் A workshop on Samashrayanam and Sharanagati எனும் தொடர் நிகழ்ச்சியில் திறமையான பல பேச்சாளர்கள் சம்பிரதாயம் இன் டுடேஸ் லைஃப் ஸ்டைல், லிவிங் வித்வுட் லீவிங் பிளஷர் போன்ற தலைப்புகளில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் பல அரிய தகவல்களை விளக்கும் காணொலிகள் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மட்டும் ஒளிபரப்பாகின்றன. மேலும் தெரிந்து கொள்ள இன்றே ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் இணைந்திடுங்கள். ஆச்சாரிய வைபவம் 42வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் சட்டகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க சட்டகோப ஏதீந்திர மகாதேசிகன் வைபவம். குரல் பதிவு சரண் சேவக் ஸ்ரீமதி ஸ்ரீரஞ்சினி ஜெகநாதன். நாற்பத்தி இரண்டாம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீ ஸ்ரீரங்க சடகோப எதீந்திர மகாதேசிகன். இந்த அழகிய சிங்கர் 6வது பட்டம் அழகிய சிங்கரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட யக்ஞ வேத்ய அக்ரஹாரம் என்று பிரசித்தியுடைய இஞ்சிமேடு என்ற அக்ரஹாரத்தில் அத்திப்பட்டு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அவதரித்த பாரத்வாஜ குலத்தில் பகுதான்ய வருஷம் தை மாதம் உத்ராட நட்சத்திரத்தில் அதாவது 21/1879 ஆண்டு அவதரித்தார். ஸ்ரீ உபய வேதாந்த வித்வான் இஞ்சிமேடு ரங்கநாதாச்சாரியார் என்று பூர்வாசிரம திருநாமம். திருக்குடந்தை, மைசூர், காசி, திருப்பதி ஆகிய இடங்களில் சாமானிய சாஸ்திரங்களை அபியசித்தாயிற்று. தர்க்க சாஸ்திரத்தில் வாதம் செய்வதில் அனிதர சாதாரண பிரதிபையை உடையவராக எழுந்தருளி இருந்தார். பிள்ளைப்பாக்கம் ஸ்ரீ அழகிய சிங்கரை ஆசிரயித்தவராய் ஸ்ரீமுஷ்ணம் சுவாமி என்று சுப்பிரசித்த மகானாக எழுந்தருளி இருந்த ஸ்வர்ணம் ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரிய மகாதேசிகன் சந்நிதியில் வேதாந்த காலக்ஷயவாதிகளை பண்ணி அவர் உபதேசித்த மந்திரங்களை அனுசந்தித்து ஆத்மரக்ஷாவரத்தை சமர்ப்பித்து கிருதகிருத்தியராய் எழுந்தருளி இருந்தார். இவருக்கு சாஸ்திரத்தில் உள்ள பாண்டித்யத்தை திருக்குடந்தை ஸ்ரீமத் அழகிய சிங்கர் மிகவும் கொண்டாடி ஆயிற்று. 41வது பட்டத்தில் மூர்த்தாபிக்ஷித்தராய் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம சடகோப எதீந்திர மகாதேசிகன் இவரை ஆஸ்தான வித்வானாக நியமித்தார். அந்த அழகிய சிங்கர் நியமனப்படி உக்தி நிஷ்டாபரணம், நியாச நிஷ்டா மீமாம்சா, உக்தி நிஷ்டாபரணோத்யோதம் என்ற சம்பிரதாய கிரந்தங்களையும் உத்ராசிரமத்தில் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திற்கு சாரபோதினி என்னும் வியாக்கியான கிரந்தத்தையும் அருளி செய்தார். மேலும் ஸ்ராத்த மந்திர பாஷ்யம், உபாகர்ம நிர்ணயம், கிருத்திகா தீப நிர்ணயம், ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சார நிர்ணயம், கீதார்த்த சங்கிரக வியாக்கியானம், மத பிரஷ்ட பிராயச்சித்தமும் தர்மசாஸ்திரங்களும், ஸ்ரீ அகோபிலமும் இரண்டு கந்தர்வர்களும், சத்சங்க வைபவம், மது வித்யா விசாரம், வைராக்கியத்தால் உண்டாகும் சுகம், சீலமில்லா சிறுவனும் அவன் மனமும், அர்ச்சாவதார வைபவம் முதலானவற்றையும் அருளி செய்துள்ளார். தத்துவ டீகைக்கு பூமிகை, 41வது பட்டம் ஸ்ரீ அழகிய சிங்கரின் மலருக்கு பூமிகை, விசிஷ்டாத்வைத கோசம் முதலியவற்றை வெளியிட்டுள்ளார். சுக்ல வருஷம் சித்திரை மாதம் அதாவது 1929 வருடம் ஏப்ரல் மாதம் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம சடகோப எதீந்திர மகாதேசிகன் நியமனப்படி துரியாசிரமத்தை ஸ்வீகரித்துக் கொண்டார். பெரிய அழகிய சிங்கருடன் சேர்ந்து 13 வருஷ காலம் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மனை ஆராதித்து வந்தார். விஷு வருஷம்
ஐப்பசி மாதம் அதாவது 24/10/1941 பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அப்பொழுது மதுராந்தகத்தில் வேத பிரபந்த சாஸ்திர பாடசாலை ஆரம்பிக்க போவதாகவும் ஸ்ரீ மாலோல வித்வத் சதஸ் ஸ்ரீ நிருசிம்ம பிரியா பத்திரிகை வடதேசத்தில் ஸ்ரீ அகோபிலம் மடம் கட்ட அதாவது பம்பாயில் ஏற்பாடு செய்வித்தது முதலான நற்பணிகளை தம்முடைய காலத்தில் ஆரம்பித்து நடத்தப் போவதாகவும் பிரதிஜை பண்ணி அதன்படியே நடத்தி வந்தார். சுமார் 50 வித்வான்களுக்கு சிரோமணிகளுக்கு கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் சாதித்து அனுகிரகித்தருளினார். எல்லா மதஸ்தர்களும் எல்லா சம்பிரதாயஸ்தர்களும் இந்த மகானை ஞானானுஷ்டான வைராகிய சேவதி என்று கொண்டாடும்படி விளங்கினார். தாந்திக் சாந்தி தயாதி சுபகுணங்கள் நிறைந்த புதாக்ரேசரர் பொறுமைக்கு இருப்பிடமானவர். மிகவும் கோபம் வரும் சமயத்தில் முட்டாளே என்று சாதித்தாகும், அதற்கு மேல் ஒன்றும் சாதித்தாகாது. ஸ்ரீரங்கத்திலிருந்து சஞ்சாரம் புறப்பட்டு ஹைதராபாத் வரையில் எழுந்தருளி ஆயிற்று. மேற்கில் திருநாராயணபுரம் வரையில் எழுந்தருளி மார்க்க மத்தியில் உள்ள எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணியாயிற்று. அத்திகிரி அருளாளனிடத்தில் ஆராத பக்தியுடையவர், அச்சாவதார சேவையில் அதிக நோக்குடையவர். தம்முடைய கடைசி காலத்தில் சில வருஷம் திருவள்ளூரிலேயே எழுந்தருளி இருந்து ஸ்ரீ ராகவனை மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருந்தார். தம்முடைய திருமேனியில் அசக்தி ஏற்படவே தமக்கு பின் இந்த ஆஸ்தானத்தை நிர்வகிக்கும்படி பருத்திப்பட்டு வங்கீபுரம் ஸ்ரீ உபய வேதாந்த வித்வான் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மாச்சாரியர் சுவாமியை நியமித்தாயிற்று. அந்த நியமனப்படி அந்த சுவாமி விக்ருதி வருடம் தை மாதம் 27 நாள் வெள்ளிக்கிழமை அதாவது 9/2/1951 ஆண்டு ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டாயிற்று. 2 வருஷ காலம் 2 அழகிய சிங்கர்களும் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மனை ஆராதனம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். நந்தன வருடம் மாசி மாதம் 18 நாள் ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ண பிரதமை திதியில் அதாவது 1/3/1953 அன்று பரமபதத்திற்கு எழுந்தருளியாயிற்று. திருவள்ளூரில் பிருந்தாவனம் ஆஸ்தான நிர்வாக காலம் 23 வருடங்கள் 11 மாதங்கள். இவரை பற்றி பாதூர் புராணம் சரள கவி ஸ்ரீ ராகவாச்சாரியார் சுவாமி வைபவசுதா என்ற 500 ஸ்லோகங்கள் கொண்ட கிரந்தத்தை எழுதியுள்ளார். மற்றும் பல மகான்கள் எழுதிய வியாசங்கள் ஸ்ரீ நிருசிம்ம பிரியாவில் வெளிவந்துள்ளன. சதமான மகோத்சவ மலர் வெளியாகி இருக்கிறது. சாதுர்மாசிய சத்சங்கமம் சீசன் 3 ஆச்சாரிய வைபவம் அடுத்த பாகம் நாளை காலை 8:30 மணிக்கு உங்கள் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில்